வியாழக்கிழமை புதுமை ஏழாம் புதுமை. ஒரு ஆற்றில் விழுந்த தேவநற்கரணையை இரண்டு மீன்கள் கொண்டு வந்த அற்புதம். வலென்சியா என்ற ராஜ்யத்தில் அல்புராகா என்னும் ஊரில் இருந்த குருவானவர் அவஸ்தையாயிருந்த ஒரு வியாதிக்காரனுக்கு தேவநற்கரணை கொண்டு போகும் போது வழியில் இருந்த ஒரு ஆற்றில் இறங்கி போகையில் அந்த இரவில் மழை அதிகம் பெய்ததால் அவர் அந்த தண்ணீரில் கால் சறுக்கி விழுந்தார். தேவநற்கரணை பாத்திரமும் தண்ணீரில் விழுந்து போயிற்று. இதனால் குருவானவர் மிகவும் துயரப்பட்டார். தண்ணீருக்குள்ளே விழுந்த தேவநற்கரணை பாத்திரத்தை எவ்வளவு பிரயாசையோடு தேடி பார்த்தாலும் காணாததினால் அவர் மிகவும் துயரப்பட்டு அந்த ஆற்றின் அருகில் இருக்கிற ஊரிலுள்ள கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்தார். அவர்கள் எல்லோரும் வந்து வலைகள் வீசி தேடின போது திறந்த பாத்திரம் மட்டுமே அகப்பட்டது. அதற்குள்ளே இருந்த தேவநற்கரணை காணாமற் போயிற்று. இதனால் அவர்கள் எல்லோரும் முன்னை பார்க்கிலும் அதிக துயரம் அனுபவித்தார்கள். இப்படி இருக்கையில் தண்ணீருக்குள் இருந்த இரு மீன்கள் தலையெடுத்து வாய் திறந்து வெளியில் நீட்டின நாக்கின் மேல் முன் காணாமற் போன தேவநற்கரணை இருக்கிறதை அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு குருவானவருக்கு அறிவித்தார்கள். அவர் திவ்ய பளிப்பூசை ஆயத்தத்தை அணிந்து தேவநற்கரணை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு வந்தவுடனே அந்த ஆற்றின் நடுவில் இருந்த அந்த மீன்கள் கரையோரத்தில் சேர்ந்து தண்ணீரை விட்டு பூமியின் மேல் வாயை திறந்து கொண்டு நின்றன. குருவானவர் அந்த மீன்களுடைய நாக்கின் மேல் இருந்த தேவநற்கரணையை எடுத்து பார்க்கிற போது கொஞ்சமும் ஈரம் படாமல் இருப்பதைக் கண்டு அவரும் மற்ற எல்லோரும் அதிசயப்பட்டார்கள். குருவானவர் தேவநற்கரணையை பாத்திரத்திற்குள்ளே வைத்தவுடன் முன் சொல்லப்பட்ட மீன்கள் தண்ணீருக்குள்ளே போயின. கிறிஸ்தவர்களே, நீங்கள் இப்போது கேட்ட புதுமையில் மீன்கள் தங்கள் வாயில் தேவநற்கரணை வந்தவுடன் தங்கள் தலையை தண்ணீரில் அமிழ்த்தாமல் தங்கள் வாயில் தேவநற்கரணை இருக்கும் மட்டும் தண்ணீரின் மேல் தலையெடுத்திருந்தனவென்று கேட்டீர்கள். அங்கனம் நீங்கள் தேவநற்கரணை வாங்கின பிறகு இயேசுநாதர் உங்கள் உள்ளத்திலே இருக்கும் மட்டுமாகிலும் உங்களுடைய நினைவு இந்த உலகத்தின் பற்பல விசாரங்களுக்குள்ளே இறங்காமல் மேலான பக்தி விஷயங்களை மட்டுமே நினைக்க வேண்டும். எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.